தான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று காலம் பெறுமதியானது என்ற தலைப்பில் ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அழகுபுரி என்ற நாட்டை அழகேந்திர சர்மா என்ற ஒரு அரசன் வாழ்ந்து வந்தார், ஆண்டு வந்தார். ஆகவே அவர் மிகவும் அறிவானவர், ஆளுமை நிறைந்தவர். அவருடைய சபையிலே எப்பவும் அந்த அறிவுடைய ஆளுமையுடைய பெரியோர்கள் இருப்பார்கள். ஆகவே அவருடைய அந்த ஆட்சி கூட மிகவும் சிறப்பானதாக, நேர்மையானதாக, மக்களை மகிழ்விக்கக்கூடியதாக இருந்தது. ஒருமுறை இந்த அரசன் இந்த அறிஞர்களினுடைய சபையை கூடி சொல்கின்றார், இந்த உலகத்திலே மிகவும் பெருமதியானதென நீங்கள் எதனை கருதுகிறீர்கள் என்று சொல்கின்றார். அவை அங்கிருந்த அந்த அறிஞர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து போட்டு யோசிக்கின்றார்கள். ஒருவர் சொன்னார், ஒலிம்பி முதலாவது சொன்ன அறிஞர் சொன்னார், உயிர், இந்த உயிர் தான் மிகவும் பெருமதியானது. உயிர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த உயிர் தான் உலகத்திலேயே மிகவும் பெருமதியான ஒன்று என்று சொல்கின்றார். இரண்டாவது அறிஞர் ஒலிம்பி சொல்கின்றார், பொறுமைதான் மிகவும் இந்த உலகத்துக்கு எங்களுக்கு தேவையானது, பொறுமை. ஆகவே பொறுமைதான் முக்கியமானது. நாங்கள் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என்றால் நாங்கள் பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். மூன்றாவது புலவர் சொல்கின்றார், மூன்றாவது அந்த அறிஞர் அவர் சொல்கின்றார் என்னென்று சொல்லி சொன்னால், சூரியன். இந்த உயிர்கள் அனைத்தும் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த சூரியன். ஆகவே இந்த சூரியன் இந்த உலகத்திலே மிகவும் பெருமதியான ஒன்று என்று சொல்கின்றார். ரைட், எல்லாவற்றையும் கேட்டு தலையாட்டிக்கு போது நாலாவதால் ஒழும்புகின்றார். அவர் சொல்கின்றார், அன்புதான் இந்த உலகத்தினுடைய மகாசக்தி, அன்புதான். அன்பால தான் இந்த அகிலத்தை ஆள முடியும். ஆகவே அன்புதான் முக்கியம் என்று சொல்கின்றார். ஆகவே இவற்றை கேட்டுக்கொண்டிருந்த இந்த ஐந்தாவது நபர் சொல்கின்றார், காலம். காலம்தான் மிகவும் பெருமதியானது. காலம் இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய உயிரை கூட அந்த காலத்துக்கு ஏற்றபடி கொண்டு போக முடியும். மற்றது இந்த பொறாமையை, நாங்கள் அந்த பொறுமையை கடைபிடிப்பதற்கு காலம் இல்லாட்டில் ஏது நேரம் எங்களுக்கு. அதே போல இந்த சூரியன் கூட அந்த காலம் சூரியனின் விட காலம்தான் மிகவும் பெருமதியானது, எல்லாவற்றில் உயர்ந்தது இந்த காலம்தான் என்று சொல்றாரு. அதே போல அன்பு, நாங்கள் இந்த அன்பை காட்டக்கூட எங்களுக்கு இந்த காலம் தேவையாக இருக்கின்றது. காலம் இல்லாட்டி நாங்கள் அன்பை கூட வெளிப்படுத்த முடியாது. ஆகவே எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு மூலமாக இருக்கிறது இந்த காலம் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த உண்மையிலேயே இந்த அரசனும் இந்த காலம்தான் முக்கியமானது, இந்த ஏனையவற்றுடன் ஒப்பிடும், ஏனையவர்கள் சொன்னதோடு ஒப்பிடும் பொழுது உண்மையிலே காலத்தை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்தினோமே என்றால் எல்லாம் அந்த கால கணக்கின்படி நல்ல முறையில் நடைபெற்று கொண்டு போகும். ஆகவே எங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றில் விட பெருமதியானது இந்த காலம்தான் என்று சொல்கின்றார். சொல்லி போட்டு அந்த காலம்தான் பெருமதியானது என்று சொன்ன அந்த அறிஞரை அவர் என்ன செய்கின்றார் என்றால் பாராட்டி அவருக்கு அந்த மந்திரி பதவியை கொடுக்கின்றார். ஆகவே இவ்வாறு செய்த அந்த அரசனை ஏனைய அந்த அறிஞர்கள் பாராட்டினார்கள். உண்மையிலேயே அந்த அரசின் கீழே மிகவும் சிறந்த முறையில் அந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்ததாகவே, அன்பானவர்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த காலத்தை நாங்கள் பொன்னானதாக, காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள், அந்த எங்களுக்குரிய அந்த அதற்குரிய காலத்தை நாங்கள் திட்டமிட்டு சரியான முறையிலே நாங்கள் செயற்படுத்தினோமே ஆனால் வாழ்வில் வெற்றி அடையலாம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.